பன்னீர்செல்வம் அவர்கள் எவ்வளவு மனவேதனை அடைஞ்சிருந்தா சசிகலா முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு தான் உயிரையே பணைய வச்சு என்னானாலும் பரவாயில்லன்னு உண்மையை போட்டு உடச்சிருப்பார். அவருக்கு கண்டிப்பாக ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். நைட் நடந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லா பிரச்சனையும் சொல்லிவிட்டு கடைசியாக 75 நாளாக என்னையும் அம்மாவை பார்க்க விடலை, அந்த 75 நாளும் நான் அப்போலோ ஹாஸ்டல் போனேன்னு சொன்னார். இவரே அங்கே பார்க்க விடலைன்னா இவர் என்ன சொல்ல வர்றாரு? இதுக்கும் இந்த கொலைக்கும் சசிகலாவுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறார். இதிலிருந்தே தெரியுது கொலையாளி யாருன்னு. அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேள்விகள் கேட்டால் அந்த உண்மையும் தெரிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆள்பலம் பணபலம் இப்படி இருக்கிற அதிகார வர்க்கத்துக்கிட்ட தனி ஒருவான்னு போராடுற நம்ம பன்னீர்செல்வத்துக்கு நம்மளோட ஆதரவை தெரிவிப்போம்.